வணக்கம், நான் ஆர்ஜே சக்தி. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் மிக பிரபலமான சிறுகதை தொகுப்பான ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தொகுப்பில் இருக்கிற கதைகளை தான் நம்ம வாசிச்சிட்ருக்கோம். சமீபத்தில் சுஜாதா அவர்களை பற்றி ஒரு துணுக்கு படித்தேன். பல நூறு கதைகள் எழுதின சுஜாதா அவர்களினுடைய முதல் கதை சிவாஜிங்கிற பத்திரிகையில் வெளிவந்திருக்கு. அதோட பிரதி கிடைக்காம ரொம்ப காலம் தேடி தேடி அழுத்து போன அப்புறம் அதை கண்டுபிடிச்சு தர்றவங்களுக்கு என் ராஜ்யத்தில் ஒரு பகுதியையும் என் மகளையும் மனமுறுத்தி தருகிறேன்னு சுஜாதா ஒரு தடவை வேடிக்கையாக சொல்லியிருந்தாராம். இந்த துணுக்கை படித்தப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. சரி, இன்றைக்கான கதையை வாசிக்கலாமா? கதையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி தினமும் அழகிய தமிழ் கதைகள் நீங்கள் கேட்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் வாசிக்க போகிற கதை ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தொகுப்பிலிருந்து எதிர் வீடு. பள்ளி நாள்களில் எங்கள் எதிர் வீடு ஒரு புதிர் வீடாக இருந்தது. அதன் சொந்தக்காரர் பெயர் பத்மநாப ஐயங்கார். அது பத்தன ஐயங்கார் என மருவி ஆங்கிலப்படுத்தப்பட்டு டென்னனாஸ் என சில பேரால் அழைக்கப்பட்டாலும் அவர் எதிரில் அவரை யாருக்கும் டென்னனாஸ் என்று அழைக்க தைரியம் இருந்ததில்லை. அவரை கண்டால் எல்லோருக்கும் நடுக்கம். பெரிய உதடுகள், பெரிய மூக்கு, பெரிய பாதங்கள், முள்தாடி, நெற்றியின் புருவக்கோடுகளின் மத்தியிலிருந்து புறப்பட்டு முடிவில்லாமல் மேல் பிரயாணம் செய்யும் ஸ்ரீசூரணம். எப்பவும் ஒரு லேடி சைக்கிளில் தான் சவாரி செய்வார். அதன் காரணம் அந்தரங்கமாக சொல்லப்பட்டது. அவர் ஒரு ரிட்டையர் ஆனவர். எதிலிருந்து ரிட்டையர் ஆனவர் என்பது பற்றிய சர்ச்சை இருந்தது. பழைய சவுத் இந்தியன் ரயில்வேயின் பொன்மலை ஒர்க் ஷாப்பில் ஏதோ கிளார்க்காக இருந்து ரிட்டையர் ஆனவர் என்று சொல்வார்கள். ரயில்வே ஸ்தாபனத்தில் பல பல சாமான்களை திருடி சேகரித்து தன் வீட்டில் ஏறக்குறைய ஒரு குட்டி என்ஜின் தயாரிக்கும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டதால் ஒரு நாள் இங்கிலீஷ்கார ஃபோமனால் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளப்பட்டார். அதை நான் பார்த்தேன் என்று ரங்கன் சொன்னான். ரங்கன் போய் சொல்வான். ஆனால் அவர் வீட்டுக்குள் பலவித வினோதமான சாமான்கள் இருந்தது என்னவோ மெய். நாங்கள் அந்த வீட்டுக்குள் நுழைந்ததில்லை. கம்பிக்ராதி போட்ட வீடு. வாயிற்புறம் பெட்ரோமேக்ஸ் விளக்கு தொங்குவதை ஒரு தடவை பந்து பொறுக்க சென்ற போது அருகில் பார்த்திருக்கிறேன். மேட் இன் சைனா என்று பொறித்து ஜிலு ஜிலு என்று தொங்கிக் கொண்டிருந்த அந்த விளக்கு உள்ளே இருக்கும் அலாவுதீன் மாளிகையின் அற்புதங்களுக்கு கட்டியம் கூறியது. வீட்டுக்குள்ளே இருக்கும் வினோதங்கள் பற்றி பற்பல வதந்திகள். அங்கே ஒரு டெலிவிஷன் பெட்டியை மாடி ஏறி குதித்து எட்டி பார்த்ததாக வீரராகவன் சொன்னான். அந்த வீட்டின் அற்புதங்களுக்கு லேசான அறிமுகம் எங்களுக்கு நவராத்திரியின் போது கிடைக்கும். வாயிற்புறம் வந்து பளபளப்பான இங்கிலீஷ் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ஐயங்கார் ஒரு சிறிய பொம்மை தெப்பக்குளம் செய்வார். பக்கத்து வீட்டு சுதர்சனத்தின் வீட்டில் அந்த பொம்மை வைத்திருக்கும் தண்ணீருக்குள் விளக்கு எரியும். குட்டி தெப்பம் மிதக்கும். அதனுள் இருக்கும் சிறு பேட்டரி தெரியும். மேட் இன் யூஎஸ்ஏ என்ற எழுத்துக்கள் தெரியும். பத்மநாப ஐயங்காருக்கு ஒரு மனைவி, ஒரு பெண். பெண் பெயர் ஜம்பக்கா. பாவாடை சொக்காய் போட்டுக்கொண்டு சிவப்பாக மூக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்த அந்த பெண்ணின் நடு மார்பில் சொத்தேல் என்று நான் பந்தடித்து விட்டேன். நல்ல ஸ்குவயர் கட் அவள் மார்பில் போய் முடிந்தது. அவள் அப்படியே சொம்பை கீழே போட்டுவிட்டு அண்ணா என்று அலறிக்கொண்டு வீட்டுக்குள் ஓடிய போது எங்கள் கிரிக்கெட் டீமே கலைந்து தெற்கு வாசலுக்கும் அடையவளைஞ்சானுக்கும் சிதறி நான் இருட்டியதும் மாறு வேடத்தில் ஓட்டன் சந்து வழியாக வீடு திரும்பிய போது பத்மநாப ஐயங்கார் என் பாட்டியிடம் வந்து சண்டை போட்டு உங்கள் பேரனை கண்டித்து வைக்குமாறு ஆணையிட்டுச் சென்ற செய்தி அறிந்து கொண்டேன். ஏண்டா இப்படி ஊரில் இருக்கிற வம்பெல்லாம்? 4 தினங்கள் அதிகாலையிலேயே அவர் காவிரிக்கு சென்றிருக்கும் போது பள்ளிக்கு கிளம்பி சென்று இரவு நாளிகை 3 வேளை சென்ற பின் வீடு திரும்பிக் கொண்டிருந்தேன். சம்பவம் மறந்திருக்கும் என்று உத்தேசித்த சில நாள்களில் தெருவில் மறுபடி ஓரமாக விளையாட ஆரம்பித்தோம். ஒரு தடவை சைக்கிளில் போய்க் கொண்டிருந்தவர் திடீரென்று காலால் தேய்த்து நிறுத்தி, டேய் இங்க வாடா என்று என்னை மடக்கி, நீ தானே அன்னைக்கு பந்தடிச்ச என்றார். என் ஓட்டத்துக்கு தாக்கு பிடித்து அவரால் சைக்கிளில் கூட துரத்த முடியவில்லை. நடுவே விடுமுறை தினங்கள் வந்ததாலும் அவர் அறுப்புக்கு கிராமத்து பக்கம் போய்விட்டதாலும் அந்த சம்பவம் தேய்ந்து மறைந்து போனது. எனினும் கிரிக்கெட் பந்து அவர் வீட்டுக்குள் போனால் நாங்கள் ஒருவரும் கிட்ட போக மாட்டோம். வேறு பந்து வாங்கிக் கொள்வோம். அந்த வீட்டின் அதிசயங்களை பற்றி வதந்திகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வந்தன. ஒரு சின்ன மாடல் ரயில் வண்டி வைத்திருக்கிறார். தண்டவாளமெல்லாம் இருக்கும். அந்த ரயில் போ என்று சொன்னால் புறப்படும், நில் என்று சொன்னால் நின்றுவிடும். வாய் வார்த்தை மட்டும் போதும். பேட்டரி இல்லாமல் எரிகிற பல்பு வைத்திருக்கிறார். அந்த சாதனங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிந்த சிற்சில பௌதிக விதிகளை கூட மீறிய மாயாஜான கனவுகளாக மாறின. அந்த வீட்டுக்குள் எப்படியாவது நுழைந்து பார்த்து விட வேண்டும் என்ற ஆவல் என்னுள் அளவுக்கு மீறியது. பத்மநாப ஐயங்காரை நினைத்ததும் உடனே வடிந்தது. வீரராகவனும் நானும் ஒரு சனிக்கிழமை
அவர் சட்டை போட்டுக்கொண்டு கோட்டைக்கு சென்றிருக்கும் போது உள்ளே சன்னமாக நுழைந்து பார்த்து விடலாம் என்று ஒரு சதித்திட்டம் போட்டோம். ஜம்பக்கா குழாய் அடிக்க போயிருக்கிற போது மாது பின்பக்கம் சென்றிருக்கும் போது ரங்கன் கெடுத்தான். எதற்காக எல்லா கதவையும் தைரியமாக திறந்து வச்சிருக்கா தெரியுமோ? நீ இப்போ போறேன்னு வச்சுக்கோ, வாசல் கதவை தாண்டினதும் தானா ஒரு மணி அடிச்சு கதவு மூடின்றோம், ரேலி கதவும் மூடின்றோம். அப்புறம் டென்னாஸ் வர வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் அங்கேயே அடைஞ்சு கிடக்கணும். போகிறதுனா போயிட்டு வாங்கப்பா. ரங்கன் பொய் சொல்கிறான் என்று தெரிந்தாலும் அது பொய்யா என்று பரிசோதித்து பார்க்க எங்களுக்கு தைரியம் வரவில்லை. அந்த வீட்டுக்குள் நுழைய எனக்கு தற்செயலாக சந்தர்ப்பம் கிடைத்தது. அது பற்றி சொல்கிறேன். அதற்கு முன் செல்லப்பாவை பற்றியும் என் தம்பி வாங்கிய ஓட்டை கிராமஃபோன் பற்றியும் நான் சொல்ல வேண்டும். செல்லப்பா பத்மநாப ஐயங்காருக்கு ஏதோ உறவு. மூன்றாவது டேர்மில் அவன் அப்பாவுக்கு திடீரென்று ஈரோட்டுக்கு மாற்றிவிட்டதால் படிப்பை தொடர இங்கு வந்து சேர்ந்தான். எதிர் வீட்டில் சேர்ந்தவுடன் அன்று மாலையே எங்கள் கிரிக்கெட் டீமில் சேர வந்தான். எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டது. எங்கள் கிரிக்கெட் டீமின் விதிகள், சந்தா விவரங்கள் எல்லாம் சொன்னான். செல்லப்பாவுக்கு நிஜ கிரிக்கெட் ஆடித்தான் பழக்கம், கவர் பால் எல்லாம் ஆடியதில்லை என்றான். தானே கேப்டனாக இருக்க வேண்டும் என்றான். நான் என் கேப்டன் பதவியை துறந்து கொடுத்தேன். காரணம் எதிர் வீடு. இதோ முழுசாக ஒரு சிநேகிதன் அந்த அற்புத மாளிகைக்குள் தினமும் நுழைந்து தினமும் வெளிப்படுகிறான். அங்கே வசிக்கிறான். பத்மநாப ஐயங்காரை அம்மாஞ்சி என்று கூப்பிடுகிறான். ஜம்பகாவை விரட்டுகிறான். இவனல்லவோ தலைவன். மெதுவாக செல்லப்பாவை அந்த வீட்டின் ரகசியங்களை பற்றி கேட்க ஆரம்பித்தேன். நிறைய இருக்கு என்றான். டெலிவிஷன் பற்றி கேட்டேன். அவன் யோசித்து, நான் இன்னும் முழுக்க பார்க்கவில்லை. பெருசாக ஒரு பெட்டி மூடி இருக்கு, அதுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் சினிமா இருக்கு. ரங்கராஜா டாக்கிஸ் மெஷின் தோத்துடும், ஜெர்மன் மெஷின் என்றான். என் அங்கங்கள் சிலிர்த்து கொண்டன. செல்லப்பா ஒரு மோசமான கிரிக்கெட் விளையாட்டுக்காரனாக இருந்தாலும் அவனை முதலில் பேட்டிங் செய்ய அனுமதித்தேன். எல்பிடபிள்யூ எல்லாம் கேட்கவில்லை, ரன் அவுட் தரவில்லை. தத்தியாக போலிங் செய்தாலும் ஓவர் அனுமதித்தேன். நிற்க, என் தம்பிக்கு ஹிந்தி சினிமா பாட்டுகள் பிடிக்கும். திருச்சியில் கண்ணன் கம்பெனியில் இசைத்தட்டுகள் விற்பார்கள். சிங்காரத்தோப்பில் ஒரு கடையில் மாலை வேளைகளில் உரையில்லாமற் கருப்பு தகடுகள் இசைத்தட்டுகள் ஏராளத்துக்கு அடுக்கியிருக்கும். நாங்கள் தீபாவளிக்கு துணி எடுக்க ஆறுமுகத்துடன் திருச்சி சென்றிருந்த போது அந்த கடையில் ஃபார் சேல் என்று போட்டு ஒரு பழைய கிராமஃபோன் வைத்திருந்தது. பார்க்க சுமாராக இருந்தது. அதை பார்த்ததும் என் தம்பிக்கு கண்கள் மலர்ந்தன. இதை போட்டு காமியா என்றான் கடைக்காரனிடம். அவன் அதற்கு ஜில்லென்று லாவகமாக சாவி கொடுத்து ஒரு இசைத்தட்டை வைத்து துருப்பிடிக்காத ஊசியை சவுண்ட் பாக்ஸில் வைத்து திருகி அதை சுற்ற வைத்து இசைத்தட்டின் ஆரம்பத்தில் அதை தொட்டான். ஹே மெரி துனியா என்று புறப்பட்ட கீச்சு குரல் என் தம்பிக்கு தேவகானமாக இருந்திருக்க வேண்டும். உடனே, எனக்கு தீபாவளிக்கு பட்டாசு வேண்டாம், புது துணி கூட வேண்டாம் என்று அடம் பிடித்து அந்த இடத்தை விட்டு நகர மறுத்தான். கிராமஃபோன் தான் வேண்டும் என்றான். ஆறுமுகம் அவனிடம் பாட்டி திட்டுவாங்க என்று எவ்வளவோ மன்றாடி பார்த்தான். கடைசியில் அந்த கடைக்காரனுடன் சரமாரியாக பேரம் பேசி 15 ரூபாய்க்கு அந்த பெட்டியை வாங்கினான். அதை இரண்டு கைகளாலும் அணைத்து கொண்டு வந்தான் என் தம்பி. திரும்ப வரும்போது பஸ் பூரா கிருஷ்ணாயில் வாசனை வந்தது. அந்த கிராமஃபோனிலிருந்து தான் என்று எனக்கு அப்போது தெரியவில்லை. வீட்டுக்கு வந்ததும் பாட்டி திட்டினாள். அடுத்த தினங்களில் என் தம்பி இசைத்தட்டு சேகரிப்பதில் முனைந்தான். என்எஸ் கிருஷ்ணனின் ஆம்பளைக்கீடோ, கேபி சுந்தராம்பாளின் பண்டித மோதிலால் நேருவை பறிகொடுத்தோமே போன்ற பழைய பாடல்கள் தான் கிட்டினவே ஒழிய சமீபத்திய ஹிந்தி பாடல்கள் கிடைக்கவில்லை. யார் யாரையோ கேட்டு பார்த்தான். அம்மா மண்டபம் வரை இரவலுக்காக அலைந்தான். அந்த தினம் சரித்திர பிரசித்தமானது எனக்கும் என் தம்பிக்கும். என் தம்பிக்கு முகமது ரஃபி, லதா மங்கேஷ்கர் இசைத்தட்டுகளில் சில ஒரே ஒரு தினத்துக்காக இரவல் கிடைத்ததால், எனக்கு எதிர்வீட்டு அலாவுதீன் மாளிகைக்குள் முதல் பிரவேசம் கிடைத்ததால், புதிய இசைத்தட்டுகள் கிடைத்த சந்தோஷத்தில் என் தம்பி எங்கள் எல்லோரையும் மாடிக்கு கூப்பிட்டு நடுவே ஸ்டூல் போட்டு தன் கிராமஃபோனை வைத்து சுற்றி வர எங்களை உட்கார செய்து சாவி கொடுத்து ஆவலுடன் முதல் இசைத்தட்டை வைத்தான். சுறுசுறுப்பாக ஆரம்பித்த அந்த பாட்டு ஒரு நிமிஷத்தில் சோர்விழந்தது. அந்த கிராமஃபோனுக்கு கவர்னர் எதுவும் வேலை செய்ததாக தெரியவில்லை. லதா மங்கேஷ்கராக ஆரம்பித்த இசைத்தட்டு முகமது ரஃபியாக மாறி மரண ஊர்வலம் சென்று 3 நிமிஷங்களுக்கு முன்பே நின்றுவிட்டது. ரங்கன், நன்னாலையே என்றான். வீரராகவன், வாடா போகலாம் என்றான். என் தம்பி சோகமாக அந்த 15 ரூபாய் கிராமஃபோனை பார்த்து அதை திருகி கொண்டிருந்தான்.
எல்லோரும் விலகிய பின் நான், என் தம்பி, செல்லப்பா மட்டும் பாக்கியிருந்தோம். என்னடா கிராமஃபோன் இது, ரொம்ப ஓட்டை போல இருக்கிறதே என்றான். வாங்கின போது நன்றாக இருந்தது என்றான் என் தம்பி. எங்கள் வீட்டில் ஒரு கிராமஃபோன் இருக்கிறது, பிரமாதமாக பாடும் என்றான். என்ன பிரயோஜனம், உங்கள் அம்மாஞ்சி கொடுக்க மாட்டாரே என்றேன். அம்மாஞ்சி இல்லை, கோட்டைக்கு துணி எடுக்க போயிருக்கார். ஜம்பக்கா இல்லை, பாட்டி மட்டும் இருக்கிறாள் என்றான். என்னுள் இரத்த அழுத்தம் எகிரியது. அவன் அடுத்த வாக்கியத்துக்காக காத்திருந்தேன். சற்று யோசித்தான், என்னை பார்த்தான். என் தம்பி, இந்த இரண்டு பிளேட்டை மட்டும் போட்டு கேட்டுடலாம், பர்சாத் பாட்டு என்றான். இரண்டு என்ன, அத்தனையும் போட்டு கேட்கலாம், ஒரே ஒரு சிக்கல், பாட்டிக்கு கண் தெரியாது ஆனால் காது கேட்கும். ஒன்று செய்யலாம், நீ இங்கேயே இரு, ஒரு நிமிஷம் நீ வாடா என்றான். எங்கே என்றேன். எங்காத்துக்கு, ஒருத்தரும் இல்லை, தைரியமா வா. என் புலங்காகிதத்தை, என் பயத்தை, என் ஆர்வத்தை, என் தயக்கத்தை, என்னுள் பரவிய மின்சாரத்தை வர்ணிக்க முடியாது. மெதுவாக இருட்டி கொண்டிருந்தது. நான் செல்லப்பாவுடன் அந்த வீட்டில் நுழைந்ததை யாரும் கவனிக்கவில்லை. வாசலில் கலர் கலராக கண்ணாடி குழல்கள் கோத்து அதிலேயே வெல்கம் என்று வேலைப்பாடு இருந்தது. அது காற்றில் ஆடிய போது டிங் டிங் என்று சங்கீதம் செய்தது. பிற்காலத்தில் சாலர்ஜாங் மியூசியத்துக்கு சென்ற போது எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சி பழகிய உணர்ச்சியாக ஏற்கனவே உணர்ந்ததாக இருந்ததற்கு காரணம் அன்றுதான். உள்ளே போனதுமே ஒருவித வாசனை, பாச்சை உருண்டை வாசனையா, மர வாசனையா, மண் வாசனையா, தௌடா, சென்டா, எது என்று சொல்ல முடியவில்லை. ஓரத்தில் ஒரு தையல் மெஷின் நீல உரை போட்டு மூடியது. பிரெஞ்சு தேசத்து கால் ஹார்மோனியம் ஒன்று, ஆள் உயர கண்ணாடி, சீன தேசத்து சப்பை மூக்கு அழகிகளின் படம் ஒன்று, மர வேலைப்பாடுகள் அமைந்த நாற்காலி, கடிதம் எழுத தனி மேஜை, ரவிவர்மா படங்கள், கிளி தொங்கும் ஊஞ்சல், மான் தோல் ஆசனங்கள், சரசபரில்லா. யாராது? நான் தான் பாட்டி, செல்வோம். கூட யாரு? அவன் உதடுகளில் விரல் வைத்து சைகை காட்டியவாறு, கூட ஒருத்தரும் இல்லையே என்றான். அவளாம் எப்போ வருவா? எட்டு எட்டு ஆகும்னா அம்மாஞ்சி. வாசக்கதவை திறந்து வச்சுட்டு போயிடாத. இல்லை பாட்டி. செல்லப்பா அந்த அதிசயங்களை கவனிக்காமல் நேராக ஒரு சிறிய அறைக்குள் சென்றான். உள்ளே நெல் மூட்டைகள் அடுக்கியிருந்தன. அலமாரியில் புத்தகங்கள் அடுக்கியிருந்தன. மர பீரோவில் கண்ணாடி பதித்திருந்தது. கச கச என்று எத்தனை சாமான்கள்! இருட்டில் அடையாளம் தெரியவில்லை. புஷ் என்ற ரவிக்கையும் ஒடியானமுமாக மாமி அருகில் நிற்க ஐயங்கார் குடுமியை மறைத்து குல்லாய் போட்டுக்கொண்டு கெடிகார சங்கிலியும் வேஸ்ட் கோட் பேண்ட்டுமாக ரத்னா ஸ்டுடியோவில் எடுத்துக்கொண்ட படம். அதோ மெலிய கோகோ கலரில் கைக்கு அடக்கமாக கச்சிதமாக அந்த கிராமஃபோன் பெட்டி இருந்தது. செல்லப்பா அதை சப்தமிடாமல் எடுத்து அணைத்து கொண்டான். அறைக்கு வெளியே வந்தான். அடையாளத்தில் என்னை கதவை சாத்த சொன்னான். அந்த இருட்டில் மெலிதாக தெரிந்த வடிவங்கள் என் ஆர்வத்தை பூர்த்தி செய்யவில்லை. ஆ என்று அண்ணாந்து பார்த்திருக்க, வாடா என்று ரகசியமாக அதட்டினான். நான் அவன் பின் சென்றேன். மாடிக்கு வந்து அவசர அவசரமாக அந்த கிராமஃபோன் பெட்டியை திறந்தோம். என் தம்பி குதிக்கவே ஆரம்பித்து விட்டான். பெட்டியின் மேல் மூடியில் சாவி ஒளிந்து கொண்டிருந்தது. பழ பழவென்று சாவி, HMV விக்டரோலா என்கின்ற அருமையான செட். சாவி கொடுக்கும்போது பூவாக இருந்தது. இசைத்தட்டு வைக்கும் தட்டில் புசு புசுவென்று பச்சை கம்பளி. ஸ்பீடு குறைக்க ஏற்றையெல்லாம் லிவர். சிறிய மஞ்சள் மூடி பெட்டியில் பழ பழவென்று ஊசிகள். வாசனை, ஆசை தீர கேட்டோம். அழகான கானங்கள், அழகான வாத்திய பின்னணி. என் தம்பி சொக்கியே போனான். மரியாதையாக திருப்பி கொண்டு வந்து வைத்திருக்கலாம். விதி யாரை விட்டது? மணி 6:30 தான். அவர்கள் திரும்பி வர 2 மணி நேரம் இருக்கிறது. இன்னும் ஒரு தடவை போட்டு கேட்டு விடலாம் என்றான் செல்வம். ஃபுல்லாக எல்லாத்துக்கும் சேர்த்தாப்புல கூட சாவி கொடுக்கலாம். பிளேட்டுக்கு பிளேட் கொடுக்க வேண்டாம் என்றான். நான் சாவி கொடுத்தேன். போருண்டா என்றேன். இன்னும் கொடுடா என்றான். இன்னும் கொடுத்து போருண்டா என்றேன். பயப்படாத, டைட்டாக கொடு. சாவி ஜாஸ்தியானா தானா ஆட்டோமேட்டிக்காக கலண்டுக்கும். நான் விண் என்று சாவி கொடுத்தேன். உள்ளே ஏதோ வெடிக்கும் சப்தம் கேட்டது. இசைத்தட்டு அதன் பீடத்துடன் மகாவிஷ்ணுவின் சக்கரம் போல சுழன்று காற்றின் மத்தியில் சுழற்றி விட்டு உருண்டது. கிராமஃபோனின் வயிற்றிலிருந்து பட்டை பட்டையாக இரும்பு துண்டங்கள் தெரித்து உருண்டது, விழுந்து நின்றது. அந்த இடத்தில் மயான அமைதி நிலவியது. செல்லப்பா பேசினான். ஏண்டா இவ்வளவு டைட்டாக சாவி கொடுத்த? அட பாவி, நீதானடா சொன்ன? அதுக்குன்னு
இவ்வளவு டைட்டாவா கொடுப்பா? இப்போ என்னடா பண்ணுறது? அம்மாஞ்சிக்கு என்னடா பதில் சொல்ல போகிறேன்? அவன் அழ ஆரம்பித்தான். எனக்கும் அழுகை வந்தது. என் தம்பி, நான் தொடலப்பா என்றான். என் மனக்கண் முன் பத்மநாப ஐயங்கார் ராட்சச உருவெடுத்தார். செல்லம் கண்ணை துடைத்து கொண்டு கீழே இருந்த பல பகுதிகளை பொறுக்க ஆரம்பித்தான். பையிருக்கா என்றான். என்ன செய்ய போற என்றேன். அவர் வரதுக்குள்ளே ரிப்பேர் செய்ய முடியுமா பார்க்கலாம். பணம் நீ தான் கொடுக்கணும். பணமா? அது அப்புறம் யோசிக்கலாம், முதல்ல ரிப்பேர். சைக்கிளின் பின்னே கிராம ஃபோனை மூட்டை கட்டி பைக்குள் அதன் சுதந்திரமடைந்த பாகங்களை போட்டுக்கொண்டு வேக வேகமாக நாங்கள் மூவரும் தெற்கு வாசலை நோக்கி கிளம்பினோம். மணி 7. 1.5 மணி நேரத்தில் அதை சரி செய்ய முடியுமோ? கடவுளே, எத்தனை காசு கேட்பானோ! என் வயிற்றில் பயம் கவ்விக்கொண்டது. இவ்விடம் காஃபி கொட்டை மெஷின், பெட்ரோமாக்ஸ், ஹார்மோனியம், கிராம ஃபோன் முதலிய சகலவிதமான சாமான்களும் சகாயமாக ரிப்பேர் செய்யப்படும். நல்ல வேளை, கிராம ஃபோன். காதில் கண்ணாடி கயிற்றை மாட்டிக்கொண்டு அந்த ஆசாமி நாங்கள் பரப்பிய கிராம ஃபோனையும் அதன் பாகங்களையும் விரிந்த கண்களால் பார்த்தான் என்று முழிந்தான். மௌனமாக தலையை ஆட்ட அதனுடன் என் இதயம் ஆடியது. பூராவே போயிடுச்சே, என்னை பார்த்து சிரித்தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட்டி, HMV, மெயின் போயிருக்கு. இதை பாரு துண்டு துண்டா. செல்லப்பா, இதை எதுவும் பத்த வைக்க முடியாத ஆச்சாரி என்றான். இதையா என்றான் ஏளனமாக. உங்ககிட்ட வேற ஸ்பிரிங் இருக்கா? எங்கிட்டயா? மறுபடி ஏளனம். ஒரிஜினல் அமெரிக்கன் ஸ்பிரிங் பாரு, இதை போய் ஒடிச்சிருக்கியே. நான் இல்லை இவன் என்றான் செல்வம். இப்போ என்னதான் செய்கிறது? டெம்ப்ரவரியாக என்கிட்ட ஒரு பழைய ஸ்ப்ரிங் ஒன்று இருக்குது, போடுறேன். வேலை செஞ்சால் செய்யும், இல்லைனா இல்லை. உன் லக்கு. காசு கொண்டு வந்திருக்கியா? வீட்டில் பெரியவங்க யாரையும் அழைச்சிட்டு வரலையா? வந்துட்டுருக்காங்க. கோவிலுக்கு போயிட்டு பின்னாலேயே வருவாங்க. நீ ரிப்பேர் ஆரம்பி. இப்போவே வா. ஆமாம், இப்போவே முடிச்சு கொடுத்துடா. சரி, எவ்வளவோ வேலை தலைக்கு மேலே கிடக்கு. அவனிடம் ஒரு வேலையும் இருந்ததாக தெரியவில்லை. ஒரு நிமிஷத்தில் என் வாழ்வில் நிகழ்ந்த அதிர்ச்சிகளை பார்த்தீர்களா? எனக்கு என்ன பாட்டு? எதற்காக நான் சாவி கொடுத்தேன்? இப்போது பணத்துக்கு என்ன செய்யப்போகிறேன்? 10-15 ரூபாய் கேட்டால்? செல்லத்தை தனியாக கூப்பிட்டேன். டே, என்கிட்ட பணம் கிடையாதுடா. உங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வா. ஏன் உடச்ச? எங்கள் பாட்டி 2 நாவுக்கு மேலே கொடுக்க மாட்டாடா. அழாத, பணத்தை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல அவர் வர்றதுக்குள்ளே பொட்டியை திரும்ப வச்சிடணும். செல்லப்பா ஒரு கிரைசிஸ் ஆசாமி என்பது அப்போது தெரிந்தது. ஆசாரி கிராம ஃபோனை பொறுக்கி கொண்டு கடையின் பின்புறம் சென்றான். செல்லமும் நானும் ஒருவனை ஒருவர் பார்த்து கொண்டு கையை பிசைந்து கொண்டு நின்றோம். என் தம்பி இசைத்தட்டுக்களை திருப்பி கொடுக்க சென்று விட்டான். அவனுக்கு இந்த விவகாரத்தில் சம்பந்தமே இல்லாதது போல நடந்து கொண்டான். கடைக்குள்ளே ரிப்பேர் சப்தம் கேட்டது. பெருமாளையே பெருமாளையே, கிராம ஃபோன் சரியாகிவிட வேண்டும், சரியாகிவிட வேண்டும். பெருமாள் என் பிரார்த்தனையை கேட்டுவிட்டார் போலும். என்னடா செல்லம் இங்கே நின்றுருக்க என்று குரல் கேட்டு திடுக்கிட்டேன். பத்மநாப ஐயங்கார் கையில் ரிஸ்ட் வாட்ச், பின்னால் மாட்டு வண்டியில் மனைவியும் ஜம்பகாவும் வர சனியன் காலார நடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆத்தை திறந்து போட்டுட்டு வந்துட்டியா? இல்லை அம்மாஞ்சி, பாட்டி இருக்கா. இங்கே தெற்கு வாசல் என்ன பண்ணிட்டுருக்க? அதுவும் இந்த கடையில். யோ ஆசாரி! யாரு என்று வெளியே எட்டி பார்த்தவன், அட சாமிங்களா என்றான். என்னையா பண்ணுற? ரிப்பேரு. என்ன ரிப்பேரு? கிராம ஃபோன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமெரிக்கன் மாடல். பத்மநாப ஐயங்காரின் சாலர்ஜங் மனப்பான்மை உசுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒதுங்கடா, பார்க்கலாம் என்று கடைக்குள் நுழைந்து விட்டார். செல்லப்பா அப்படியே கம்பமாக நின்றான். எனக்கு ஓட தைரியம் வரவில்லை. நாக்கு ஒட்டி கொண்டு விட்டது. இடம் கொஞ்சம் எக்கச்சக்கமாக இருந்தது. கைகால் உதறல் எடுத்தது. ஆட என்றார் பத்மநாப ஐயங்கார். இதே மாதிரி மாடல் ஒன்று என்கிட்ட கூட இருக்குடா. என்ன ரிப்பேர் இதில்? யாருது? இவாத்துது அம்மாஞ்சி என்றான் என்னை காட்டி. மெயின் ஸ்ப்ரிங் ஒடிஞ்சிருக்கு என்றான் ஆசாரி. எங்க பல்ப் வெளிச்சத்துக்கு கொண்டு வா பார்க்கலாம். அடடா, சுக்கு சுக்கா உடஞ்சிருக்கு. கோதை பேரந்தானடா நீ? உங்காத்துதாடா இது? உங்காத்துலேயும் இந்த மாதிரி மாடல் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதே. அதான் ஒரு வாரமாக கீச்சு கீச்சுன்னு கிராம ஃபோன் சத்தம் வந்துட்டுருந்தது உங்காத்துல, கேட்டேன். ஆனால் இந்த மாடல்னு தெரியாது. இருக்கு கூட ஒரு ஸ்பேர் மெயின் ஸ்ப்ரிங் என்கிட்ட இருக்குது, வேணுமா? அவ்வளவுதான், நான் மண்டி போடாத குறையாக அழாத குறையாக, மாமா இந்த கிராம ஃபோன் என்று ஆரம்பித்து சகலத்தையும் அவரிடம் ஒப்புக்கொண்டு விட்டேன். என் வாழ்விலேயே ஒரு மிக மகத்தான ஆச்சரியம் அப்போது நிகழ்ந்தது. பொறுமையாக நான் சொன்னதை முழுவதும் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு பத்மநாப ஐயங்கார் போனா போகிறது என்றார்.
நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.